ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக ஒரு சைடிஷ்னு சொல்லலாம். நம்ம சட்னி சாம்பார் இதெல்லாம் வச்சு நமக்கு போர் அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி பொடி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான பொடி இன்றைக்கி அரைச்சி காமிச்சிருக்கேன். அது என்ன பொடின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம பூண்டு பொடி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மெயினாக பார்த்திங்கன்னா பூண்டு. பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பெரிய சைஸ் பூண்டை வந்து நல்லா தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பூண்டு தான் வந்து அதிகமாக இருக்கணும், அதனால் அதுக்கு மாதிரி பார்த்துக்கோங்க. பூண்டு ஒரு ஃப்ளேவர் நல்லா இருந்தால் தான் அந்த பூண்டு பொடி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கட்டி பெருங்காயம். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சு அப்படின்னா இந்த சைஸ்க்கு எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு துளி உள்ள உளுந்து பருப்பு எடுத்துருக்கேன். துளி உள்ள உளுந்து பருப்பு இருந்ததுன்னா நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக உருட்டு உளுந்து பருப்பு இருக்கு இல்லையா, துளி இல்லாதது, அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் அரை கப் அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்து பூண்டை விட கொஞ்சம் கம்மியாக ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன். சுத்தம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும் அந்த கருவேப்பிலை. அப்போ தான் வந்து நமக்கு பொடி வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பும் பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 20-25 காஞ்ச மிளகாய் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இது வந்து பேரிகை மிளகான்னு சொல்லுவாங்க, இல்லை காஷ்மீரி சில்லின்னு சொல்லுவாங்க. இந்த மிளகாய் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த பூண்டு பொடி வந்து நல்ல ஒரு கலர் கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு ரெட் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு வந்து நம்ம அரைக்கும்போது எவ்வளோ தேவையோ அதுக்கு தம்மே நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம எப்படி வறுத்து எடுக்கணுங்கிறத பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் வறுக்கணும். வறுக்கிறதுக்காக நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் வந்து நல்ல ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பூண்டு இருக்குது இல்லையா, நல்லா தோல் வச்சு வச்சுருக்கோம்ல, இந்த பூண்டை தான் நம்ம எண்ணெயில் வந்து ஃபஸ்ட்டு சேர்க்கணும். பூண்டு வந்து வறுபட்டு நல்ல ஒரு கோல்டன் கலர் சேஞ்ச் ஆகி வரும், அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் லேசாக வந்து கலர் சேஞ்ச் ஆகி வருது. இன்னும் கொஞ்சம் கலர் கொடுத்து வரணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், நல்லா கோல்டன் கலர் கொடுத்து வந்துருக்க பூண்டு. இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இந்த பூண்டை வந்து நம்ம ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம். இப்போ பூண்டை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு, அது நல்லா ஆறிட்டுருக்கட்டும். அதே கடாய் தான், கடாய் எதுவும் மாற்ற தேவையில்லை. ஒரு கொஞ்சம் போட ஒரு அரை ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றுறேன். ஏன்னா வந்து நம்ம எடுத்து வச்சுக்க பெருங்காயம் இருக்கு இல்லையா, இது வந்து பொரியணும், அதனால் அது பொரியிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றினா போதும். கட்டி பெருங்காயம் இருக்கிறதுனால இது வந்து நம்ம எண்ணெயில் பொரிய விடணும். சப்போஸ் நீங்கள் பொடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எண்ணெயில் பொரிய வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. டைரெக்டாக நம்ம பொடி திரிக்கும் போது அப்படியே வந்து அந்த பொடியை சேர்த்துக்கலாம். குச்சி போட்டால் தான் பார்த்திங்கன்னா அந்த பெருங்காயம் வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ லேசாக பொரியுது பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுக்கணும். இப்போ இந்த பெருங்காயத்தையும் நம்ம அப்படியே எண்ணெயிலேருந்து எடுத்து அந்த பூண்டோடய வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுக்கிற கடலைப்பருப்பு, அதை வறுத்துக்கணும். ஏன்னா கடலைப்பருப்பு வந்து உளுந்து பருப்போட பெருசு இல்லையா, அதெல்லாம் வறுபடுறதுக்கும் டைம் எடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பை வறுக்கணும். கடலைப்பருப்பும் நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பாக வர்ற அளவுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி ஒரு சவுண்டு வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பும் நல்லா சவுண்டு வந்துருச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு வறுபடணும். இந்த கடலைப்பருப்பையும் நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்து பருப்பு அதையும் வறுத்தெடுக்கலாம். இது வந்து உளுந்து பருப்பு வந்து பார்த்திங்கன்னா இது கருப்பாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அது எவ்வளோ வறுபட்டுருக்குங்கிறது தெரியாது இல்லையா. அதனால் என்ன பண்ணணுன்னா இப்போ உளுந்து பருப்பு வறுபடும் போது நல்ல ஒரு வாசம் வரும், அந்த வாசம் வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். இப்போ உளுந்து பருப்பு பார்த்திங்கன்னா நல்ல கலர் செவந்து நல்ல வாசம் வருது, உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் கலர் டிஃப்ரென்ஸு. இப்போ இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதையும் நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா காம்பு இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். கூட சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா சப்போஸ் நான் கொஞ்ச நாள் வச்சுருந்தோம் அப்படின்னா வண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் காம்பெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து எடுக்கணும்.
வறுத்துட்டு எல்லா பருப்பு வகையில் எல்லாமே வறுத்துட்டு லாஸ்ட்டாக வறுத்தோன்னா நமக்கு வந்து கரெக்டாக வரணும், தமராது. நம்ம அடுப்பு முன்னாடி வந்து வேலை செய்யும்போது நமக்கு வந்து இருமல் வராமல் இருக்கும், அதனால தான் லாஸ்ட்டு வறுக்கிறோம். இது வந்து லேசாக சூடு ஏறி நல்லா கொஞ்சம் உப்பி வரும், அந்தளவுக்கு வறுத்தா போதும். இப்போ மிளகாத்தூள் வந்து நல்லா உப்பி வந்திருக்கு, இப்போ இதையும் நம்ம அந்த பிளேட்டில் மாற்றிடலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கிற கருவேப்பிலை. கருவேப்பிலைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடாயில் இருக்க சூடே கரெக்டாக இருக்கும், லேசாக அப்படியே படப்படன்னு தெரிக்கும், உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். சடச்சடங்கும், அந்த சடச்சடன்னு கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா அந்த கடாயிலே இருக்கட்டும், அதிலே பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும் கருவேப்பிலை. பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வறுத்து வச்சது எல்லாமே பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன், இது கம்ப்ளீட்டாக சூடு ஆறட்டும். எல்லாமே நல்லா ஆறிடுச்சு, கருவேப்பிலை வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு காட்டுறேன் சரிங்களா. அந்த ஹீட்லேயே இருந்ததில் நல்லா இப்படி நல்லா மொறுமொறுன்னு கையில் எடுத்து நொறுக்கணும்னா அப்படி நொறுங்குது, இந்த அளவுக்கு இருக்கணும். ஏன்னா மிக்சர் எடுத்து வச்சுக்கணும், சுத்தமாக ஈரமே இருக்கக்கூடாது. அந்த மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை வச்சு நம்ம வறுத்து வச்சுருக்க ஒவ்வொன்றையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா மிளகாய் வற்றல், அதுக்கப்புறமா பருப்பு, நம்ம வறுத்து வச்சுக்கிற உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, இது எல்லாமே சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை மட்டும் நம்ம வந்து அரைச்சிக்கலாம். நான் வந்து பூண்டு சேர்க்கலை, இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மட்டும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப மையை திரிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சா போதும். ஏன்னா திரும்ப பூண்டு வேற சேர்த்து அரைக்க போகிறோம், அதனால் அதுக்கு மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு, பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு மிளகாய் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா அரைப்பட்ருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் குறகுறப்பாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து பூண்டு சேர்த்து அரைக்க போகிறோம். இந்த மாதிரி அரைக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா பூண்டோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அந்த பொடியில், அதனால தான் பூண்டு வந்து லாஸ்ட்டு சேர்த்துக்கணும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ வந்து பூண்டும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும் பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொடி எல்லாமே நல்லா ஓடி ஒன்று சேர்ந்துருக்கும். பூண்டில் வந்து நேச்சுரலாகவே வந்து ஒரு ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அதனால் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் பொடி அரைச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நான் மிக்ஸி ஜார் ஓப்பன் பண்ணோன்னே அப்படியே கம கமன் வாசம், பூண்டு கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குது. இந்த கட்டியை வந்து நம்ம வந்து கரண்டியை வச்சு இப்படி உடச்சி உடச்சி விட்டோம்னா இப்படி ஒன்று சேர்ந்தது எல்லாம் வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு ட்ரையான ஒரு பாட்டில் இல்லை எதனா மூடிப்பட்ட பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பொடியை வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடணும், இட்லி தோசை அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்து நம்ம இன்னொரு பொடியும் செய்ய போகிறோம், அதுதான் என்னதுன்னா கருவேப்பிலை பொடி. அதுவும் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். சேம் நம்ம வந்து பூண்டு பொடிக்கு அதில் வறுத்தோம் இல்லையா, அதே கடாய் தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து வறுக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம், அது எண்ணெயில் சேர்த்துட்டேன். எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். சப்போஸ் இப்போ நீங்கள் பூண்டு பொடி வறுத்ததில் கடாயிலே வந்து எண்ணெய் இருந்தது அப்படின்னா அந்த எண்ணெயே போதும், இதுக்கு வந்து மெனக்கிட்டு எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. நான் வாணலியை வந்து கழுவிட்டேன், அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ அதில் வந்து ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு, அதையும் அப்படியே நம்ம இந்த எண்ணெயில் பெருங்காயத்தோடு சேர்த்துடலாம். வறுபட்டுருக்கட்டும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா துவரம்பருப்பு, நம்ம நார்மலாக சாம்பார் வைப்போம் இல்லையா துவரம்பருப்பு, அது வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். அந்த துவரம்பருப்பையும் நம்ம இந்த கடலைப்பருப்போடு சேர்த்துடலாம். பருப்புட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு, அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த பருப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே அளவாக எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பல் பூண்டு, தோலில் உரிக்க வேண்டாம், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா காரத்துக்கு பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய், நான் வந்து ஒரு எட்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து லேசாக வறுப்பட்டு இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கருவேப்பிலை வந்து நல்லா ஜாஸ்தியாக எடுத்துக்கணும்.
நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கைப்பிடிக்கும் ஜாஸ்தியாகவே இருக்குது. இதோட இதில் இந்த பொடியை பொறுத்த வரைக்கும் வந்து ஃப்ளேவர் வந்து கருவேப்பிலை மட்டும்தான், அதனால தான் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாமே பருப்பு பூண்டு எல்லாமே கம்மியாக சேர்த்துக்கணும், கருவேப்பிலை தான் ஜாஸ்தியாக இருக்கணும், அப்போ தான் இந்த பொடி நல்லாயிருக்கும். இப்போ இந்த கருவேப்பிலையே நம்ம இந்த பருப்போடு அப்படியே சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா சட சட சடன்னு வெடிக்கும். இப்போ இந்த கருவேப்பிலை பொடிக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காகவும் ஒரு ஒரு ஐட்டம் சேர்க்க போகிறோம். என்னது அப்படின்னா மிளகு, நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். இந்த கருவேப்பிலையும் மிளகும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டும் சேரும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும், வாசம் நல்லாயிருக்கும், அப்புறம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மிளகு வந்து லாஸ்ட்டு தான் நம்ம சேர்க்கணும், நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கசப்பு கொடுத்துரும், அதனால் லாஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து வறுபட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுற ஸ்டேஜ் வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் அந்த மிளகு சேர்க்கணும். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா சூடாக இருக்கும், இது சூட்லேயே அப்படியே இருக்கட்டும், அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்லேயே இந்த கருவேப்பிலை வந்து நல்லா மொறு மொறுன்னு நமக்கு ரோஸ்ட் ஆகும். இது அப்படியே வச்சிடலாம், இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நம்ம வறுத்து வச்ச கருவேப்பிலை பருப்பு எல்லாமே நல்லா சூடு ஆறிடுச்சு. கருவேப்பிலை பாருங்கள் இது நல்லா அப்படி நொறுங்குது, கையில் தான் நொறுக்கிறேன், அது நொறுங்குது. இந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு ரோஸ்ட் ஆகணும். இந்த கடாயிலே நம்ம விட்டுறோம் இல்லையா, அதனால் வந்து நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு பொடி எடுத்துருச்சோம்ல அதே மிக்ஸி ஜார் தான், அதே மிக்ஸி ஜாரில் நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து நம்ம வறுக்கும்போது உப்பு சேர்க்கலை, நம்ம அரைக்கும் போது உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் சப்போஸ் கட்டி பெருங்காயம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இதில் வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இப்போ வந்து திரிச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள், பார்க்கவே அப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்ல ஒரு க்ரீன் கலரில் இருக்குது கருவேப்பிலை பொடி. இந்த அளவுக்கு நம்ம வந்து திரிச்சா போதும். இப்போ இதையும் நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நமக்கு வந்து பூண்டு பொடியும் ரெடி, கருவேப்பிலை பொடியும் ரெடி. இந்த மாதிரி நீங்கள் பொடி அரைச்சி செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு எமர்ஜென்சி டைமில் சப்போஸ் நமக்கு சட்னி சாம்பார் வைக்க முடியல அப்படின்னா இந்த பொடியை வச்சு நம்ம வந்து இட்லி தோசைலாம் சாப்பிடலாம். சப்போஸ் இப்போ லாங் ட்ராவல் எதனா போகிறோம் அப்படின்னா இந்த பொடியை நம்ம வந்து கலக்கி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் பொடி அரைச்சி செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவாக இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ரிலேட்டிவ்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது இங்கே இது வரைக்கும் பிரியாஸ் தமிழ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.